தேவனை ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். சந்தோஷமா எங்களோடு இணைந்திருங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபித்து நம்ம ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, தேவ சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே தேவ ஜனங்களாய் கூடி, தேவ பிள்ளைகளாய் கூடி எங்கள் அப்பாவை ஆராதிக்கும்படி, எங்கள் அப்பாவை தொழுது கொள்ளும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற கணக்கற்ற நன்மைகளை செய்திருக்கிறேன், பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன், மகிமையான காரியங்களை செய்திருக்கிறேன். எங்களை ஆரோக்கியமாகவும் சுகத்தோடும் பலத்தோடும் காத்து வந்திருக்கிறீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தேவ ஜனங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தை நீர் அப்படியே நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி டாடி. எங்களோடு ஆண்டவரை இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கடைசி வரை இணைந்திருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் 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 ஆமென். எல்லாரோடு இணைந்து ஹல்லேலூயா என்ற பாடலை பாடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். I'm
Praise the Hallelujah. Thank you, Jesus. Yes, yes, Hallelujah. Amen, Amen. உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிக்கப் போகிறார். Amen. திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லு. எல்லாரும் இணைந்து ஆமென். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். ஐந்து அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தார். ஐந்து அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தார். ஐயாயிரம் மான்களுக்கு வயிறார சொல்லு.
And today, தேவ செய்திக்கை எடுத்துக்கொண்ட பகுதி நெகேமியா எழுதின புத்தகம் இரண்டாவது அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். Today we are going to look the word of the Lord from the book of Nehemiah, chapter 2, verse 19. Hallelujah! Hallelujah! ஒரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேசேமும் இதை கேட்ட பொழுது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற அந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். But when Sanballat the Horonite, Tobiah the Ammonite official, and Geshem the Arab heard of it, they laughed us to scorn and despised us and said, "What is this thing that you are doing? Amen. Will you rebel against the king?" Hallelujah! Hallelujah! நமங்க ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். Here we have read a word from this chapter. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் சில ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Today also there are many spirits which are coming against the children of God. அரபிய ஆவிகள், the spirit of Arabs, அம்மோனிய ஆவிகள், the spirit of Ammonite, இன்னும் சன்பலாத் இன்னுமாய் ஒரோனியன் என்ற அந்த சன்பலத்துடைய ஆவிகள், இப்படியாய் இந்த ஆவிகள் என்ன செய்கிறது? தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் கிரியை செய்கிறது. And the spirits of Horonite, such spirits are coming against the children of God. இந்த வேதத்திலிருந்து இந்த ஆவிகள் என்னென்ன காரியங்களை செய்தது என்று நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறது. ஆவிகள், ஆவியுடைய கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. When we look from the Bible what all these spirits did, these spirits also has been happening in our life. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அம்மோனிய ஆவிகளை கர்த்தர் முறியடிக்க போகிறார். Today God is going to break all the Ammonite spirits who are against you. உங்களுக்கு விரோதமாக எழும்பற அரபிய ஆவிகளை அவர் முறியடிக்க போகிறார். He is going to break all the Arab spirits which are coming against you. அது என்ன அம்மோனிய ஆவி என்று நாம் வேதத்தினுடைய பார்க்கும் பொழுது, What do you mean by Ammonite spirit? அந்த ஆவி எப்படி என்றால் நம்ம என்ன செய்யுமா, கிண்டல் கேலி செய்கிறது. ஹல்லேலூயா. That spirit makes fun of us. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெகேமியா என்ற ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான் பாருங்க. இந்த சம்பவத்தை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும். நெகேமியா என்ற ஊழியக்காரன், we can see Nehemiah, minister of God, அவன் இந்த அர்த்தசஸ்டர் ராஜாவுடைய பான பாத்திரக்காரனா இருக்கிறான். He is the cup bearer for the king. அப்போ அந்த அர்த்தசஸ்டர் ராஜாவுக்கு முன்பதாய் அவன் அந்த பானத்தை, அந்த ஜூஸ் புளிந்து கொடுக்கிற வேலைதான் அவனுடைய வேலை. He used to give the juice to the king. அப்பொழுது அப்படி இருக்கும் பொழுது அந்த அர்த்தசஸ்டர் ராஜா கேட்கிறார், நெகேமியாவே ஏன் நீ இப்படி துக்கமுகமாய் இருக்கிறாய் என்று. So the king asked him that, why is your face so sad? So உன்னுடைய இதயத்திலே ஏதோ ஒரு ஆவி என்ன செய்கிறது, கிரீஸ், உனக்கு துக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. There is something in your heart which brings sorrow to you. Hallelujah. Hallelujah. இது என்ன என்று அவன் கேட்கும் பொழுது, ராஜா கேட்கும் பொழுது, So when the king asked what was it? என்னுடைய பிதாக்கள் தங்கி இருந்த ஸ்தானத்தில் உள்ள அந்த எருசலேம் அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் என்று சொல்லுகிறான். So he says to the king that the place, the city where my fathers were, has been broken and burned into fire. ஹலோ, அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ராஜா கேட்கிறார். So the king says that, what should I do to you? அப்போ அந்த நெகேமியா சொல்றார், மனதிலே ஜெபித்துக் கொண்டு சொல்றாரு, எனக்கு எப்படியாவது அந்த இடத்துல போய் என்ன செய்ய வேண்டும், அந்த எருசலேம் அலங்கங்களை நாம் கட்டி எழுப்ப வேண்டும், என்னுடைய ஆசை. So Nehemiah prays in his heart and he speaks to the king saying that I need to go to that place and rebuild that place. அப்பொழுது அவர் சொல்றாரு, என்னன்னா எவ்வளவு நாள் ஆகும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். So the king says that how many days will it take? அவன் எல்லா வருஷங்களும் இத்தனை நாட்கள் ஆகும் என்றும் சொல்கிறார். So he says that it will take this much time of years. இன்னும் அவர் அர்த்தசஸ்டர் ராஜாவுடத்தில் இன்னும் அவர் ஒரு வேண்டுதல் செய்கிறார், எனக்கு அங்க போக வேண்டிய எல்லா அந்த அலங்கங்கள் கட்ட வேண்டிய கதவுகளுக்கான மரங்களும் கிடைக்க வேண்டும். So he says to the king that I need one more favor. I need the timbers to build the walls there. Hallelujah. எனக்கு அதற்காக தேசாத் அந்த மந்திரிமார்களிடத்தில், அந்த பிரபுக்களிடத்தில் கொடுக்க வேண்டிய கடிதம் வேண்டும் உம்முடைய கரத்திலிருந்து. I need a law passed by you to give to the nobles and the officials there. அவன் கேட்ட உடனே அந்த அர்த்தசஸ்டர் ராஜா எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார்.
when he asked it to the king approved everything to him. Okay, நீ போய் எல்லா காரியங்களையும் செய்து முடித்து வா என்று சொல்லி அவரை அனுப்பி விட்டார். He said, okay, you go and finish everything and come back. இவன் மிருகத்தின் மேல் ஏறி அவன் என்ன செய்கிறான்? அந்த எருசலேம் அந்த இடத்துல போய் சேர்ந்து விட்டான். He goes to the Jerusalem on an animal. மூன்று நாட்கள் பிற்பாடு அந்த எருசலேமில் உள்ள அந்த அலங்கங்கள் எப்படி இருக்கிறது, எங்கெங்கே இடிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அவன் சுற்றி பார்க்க போயிருக்கான். So he goes there and looks about looks the places where all the places have been broken. ஹலோ, அந்த இடத்தை பார்த்து எல்லாவற்றையும் பார்த்து முடித்துவிட்டு அதை கட்டும்படி அவர்கள் தீர்மானம் பண்ணி அந்த அங்கு இருக்கிற மனிதர்களோடு அவன் தீர்மானம் பண்ணுகிறான். நெகேமியா. So they looked about they looked at it and they all planned to rebuild it. Hallelujah. கட்ட அவர்கள் எல்லாம் தீர்மானித்த அந்த காரியங்களை எழுப்பி வரும் பொழுது, அதை நடத்தி கொண்டு வரும் பொழுது, when they planned it and they were building it half the way, in அந்த நேரத்துல இந்த செய்தி யார் கேட்கிறார்கள்? நம்ம வாசித்தோம் அல்லவா, சன்பல்லா தொபியா கேசேம் என்ற அந்த மக்கள் கேட்கிறார்கள். So the people of Sanballat, the Horonite, and Tobiah the Ammonite, and the certain peoples there thought about these things. Tobiah enna solgiran endra andha idathil avargalai pariyasam pannugiran, keli seigiran. So the Ammonite peoples started to make fun of them. Hallelujah. இவர்கள் எப்படி இந்த மதிலை கட்டி முடிப்பார்கள்? They said, how will they finish building this? இவர்களுடைய மதிலை ஒரு நரி ஏறிப்போனா உடனே உடைந்து விழும். If a fox walks on the wall, it will fall down. இவர்கள் மேல பயங்கரமான நிந்தையும் அவமானமும் பரியாசமும் பண்றாங்க இவர்களுக்கு எதிராக. So they makes a great fun against them. Hallelujah. நெகேமியா 4வது அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால் அதுல தெரியும். So when we look on Nehemiah chapter 4 verses 2 and 3 we can அந்த இடத்துல அவர்கள் சொல்கிறார்கள், தம்மோனியனாகிய தொபியா சொல்கிறான், இவர்களுடைய மதில்கள் ஒரு நரி ஏறி போனால் அப்படியே இடிந்து விழும் என்று. The Ammonite the Tobiah now says that even if a fox goes on the wall will break down. அங்கு வந்து நெகேமியாவை அவனுடைய ஆட்களையும் அந்த ஓலை கட்ட முடியாமல் அந்த அலங்கத்தை கட்ட முடியாமல் அங்கு மனமுடிவு உண்டாக்குறதை பார்க்கிறோம். We can see that there was sorrow in their hearts in the hearts of the people when they heard such words. அங்கு சோர்வு உண்டாக்குற வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்கிறோம். We can see that people talk the words which made the others sorrow. அந்த மதிலை கட்டாமல் பல காரியங்களை சொல்லி தடை செய்கிற ஆவியை நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்துல. We can see the spirit which gave the sorrow to the hearts of the people who were building. அங்கு அவர்கள் நிந்திக்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள் நெகேமியாவை அவனை சேர்ந்த ஆட்களையும். So the people of the Ammonites were making fun of the people of Nehemiah. பயமுறுத்துகிற வார்த்தைகளை இவர்களுக்கு எதிராக போடுறாங்க. They talked words which made them afraid. எப்படி இவர்கள் கட்டி முடிப்பார்கள்? How will they finish doing it? இவர்களால் கட்ட முடியுமா? How will they build it? அப்படி இப்படி என்று சொல்லி அதை கட்ட முடியாதபடி பல வார்த்தைகளால் அவர்களை நொறுக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். They said many words and they made them to stop building the wall forward. இதை குறித்து நெகேமியாக்கு நல்ல வருத்து. இவர்கள் எதற்காக இதை செய்கிறார்கள் என்று அவனுக்கு தெரிந்து விட்டது. Nehemiah knew the plans of the Ammonite peoples. Hallelujah. இன்றைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, My dear brothers and sisters, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தடைகள் ஆவிகள் கிரியே செய்கிறதா? Today in your life also there might be such spirits which is making you to stop your work. உங்களுடைய வேலைகளை செய்ய விடாதபடி பரியாசம் பண்ணுகிற ஆவிகள், நிந்திக்கிற ஆவிகள் உங்களை மனமடி உண்டாக்குகிறதா? There might be spirits which are stopping you to work on your job. Hallelujah. ஒருவேளை ஊழியமா இருக்கலாம் அது. It might be a ministry. உங்களுடைய குடும்ப காரியங்களா இருக்கலாம். It might be your family. உங்களுடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம். It might be your working place. உங்களுடைய ஜெபத்தை குறித்து நிந்திக்கிறார்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலா இருக்கலாம். They might make fun of your spiritual life. உனக்கு முன்பதாகவே பரியாசம் பண்ணுகிற, சவால் விடுகிற வார்த்தைகளை சொல்லுகிறார்களா?
they might make fun in front of you. Even ivul idu eppadi seidu viduval endru naan paarkiren endru solli saval vidugirargala. They might say that I will see how they will finish this work. Indrikkum kartrude aaviyana avungalodu avar pesura ippadi variyasam pannugira ella ammoniya aavigalai kartar indrikku muriyadikira. The Lord says to you that he is going to break all the spirits of the Ammonite now. Ungalde vaalkaiyile munnera vidadapatti irukkira thadaigal and ammoniya spiritsgalai kartar undaikira. He is going to break all the Ammonite spirits which are stopping you to move forward. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு அநேக ஜனங்கள் அநேக மக்கள் மத்தியில இந்த காரியங்கள் இந்த ஸ்பிரிட்டுகள் என்ன செய்கிறது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. We can see nowadays in many people's life the spirits are happening. இன்றைக்கு நீங்கள் ரொம்ப தெளிவாக இந்த காரியங்களை நீங்க நல்லா உணர்ந்து தேவ சமூகத்தில் இதற்காய் ஜெபிப்பீர்கள் என்ற கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்து உங்கள் காரியங்களை நடத்துவார். When you pray to the Lord will fight for you. அநேகவர்க்கு இத குறித்த ஒரு அதை நாம என்ன செய்றோனா ஈஸியாக அதை நிர்விசாரமாய் தள்ளி போடுகிறோம். Many of the times we take it easy and we leave it carelessly. ஏனென்றால் இந்த ஆவிகள் நம்மை முன்னேற விடாதபடி நம்முடைய காரியங்களை தடை செய்கிறது. Because these spirits stop us to do the further things in the இந்த அம்மோனிய ஆவிகளை நாம் கண்டுபிடித்து அதை சரி செய்து தேவ சமூகத்திலிருந்து அதற்காய் ஜெபித்தால் நிச்சயமாக விடுதலை உண்டு. Hallelujah. When we pray to the Lord about these Ammonite spirits, the Lord will give a freedom from it. Hallelujah. இவர்கள் எவ்வளவுக்கு எதிர்த்து வந்தார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தர் அந்த ஜனங்களோடு நெகேமியாவோடு கர்த்தர் இருந்தார். The people came against them, stronger the Lord was with Nehemiah. நெகேமியாவை கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டே இருந்தார். The Lord made Nehemiah stronger and stronger. நெகேமியா 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் ஜனங்களோடு இப்படியாய் சொல்லுகிறான். So we can see in the Nehemiah chapter 4 verse 13, Nehemiah says, and the 14th vasanathai nam vaasikkum poludhu, 14th word when we read it, adhai naan paarthu elumbi prabhukalaiyum adhigaarigalaiyum matra janangalai nokki avargalukku bayapadaadirungal neengal magathuvamum bayangaramana aandavarai ninaithu. Hallelujah. And I looked and arose and said to the nobles, to the leaders and to the rest of the people, do not be afraid of them. Remember the Lord great and awesome. Hallelujah. Hallelujah. Great and awesome endru solli English Bible la vaasikkirom. Avar magathuvum bayangaramana devan. He is a great and awesome God. Neengal andha devanai mattum ninaithu kondu indha kaaryangalai ennodu inaindhu seiyungal. Just remember the Lord and do the work. Avarude vaarthai avargalude vaarthigalukku neengal bayapadaadirungal. Do not fear the words of the Ammonites. Nammodu irukkira devan magathuvum பயங்கரமான தேவன். The Lord who is with us is great and awesome. அவர்களுடைய கரங்களிலே ஒரு கையில யுத்தம் செய்கிறதற்கான ஆயுதங்களும் ஒரு கையினாரே அவர்கள் வேலைகளை செய்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். They had armor in one hand and they worked with the other hand. நெகேமியாவோடு சேர்ந்து எல்லாரும் இணைந்து அந்த அலங்கத்தை கட்டினார்கள். They all built these walls of the city with Nehemiah. அவர்களுக்கு எதிராக இந்த மூன்று ஆவிகளும் செயல்பட்ட பொழுதும் கர்த்தர் அந்த ஆவிகளை எல்லாம் முறியடித்தார். When the three spirits came against these people, the Lord broke all these spirits. Hallelujah. 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 இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களுக்கு எதிராக இந்த அம்மோனி ஸ்பிரிட் கிரியை செய்கிறதா? Even in your family there might be such spirits. உங்களுக்கு எதிராய் தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அம்மோனி ஸ்பிரிட் கிரியை செய்கிறதா? There might be spirits coming against you in your personal life. கிண்டல் பண்ணுவாங்க even இந்த தொழிலே ஒரு business நம்ம செய்வோம் என்றால் they might be making fun of you if you're doing a business. அம்மோனி ஆவி எப்படி கிண்டல் செய்ததோ அதே போல இவன் செய்த இந்த தொழிலை செய்து முன்னேறுவானா? They like how the Ammonite people talked, they will speak, will he improve his life doing this job? இவனுடைய குடும்பம் இதை வைத்து பிழைக்குமா? Will his family have sufficient with this job? இவன் எப்படி செய்கிறான் என்று நாம் பார்ப்போம் என்று சொல்லி நமக்கு விரோதமாய் செயல்படுவார்கள். Let us see how he comes forward. இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் என்ன செய்யும்? சோர்வடையும். So when we hear such words, our heart will get into sorrow. அது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தேகமும் வந்துரும். ஐயோ அந்த மனிதன் அப்படி சொன்னானே, நம்ம பிழைப்போமா, நம்ம இதை செய்து நம்ம வெற்றி பெறுவோமா என்ற ஒரு சந்தேகமும் ஒரு குழப்பமும் வரும். Even when we heard the hear the words of the, of them saying like that, we will have a disbelief in ourselves. அப்படி தான் நெகேமியா
நோக்கு நடந்தது அவர்கள் கட்டி அலங்கத்தை கட்டி எழுப்ப எழுப்ப அவர்கள் பல கிரியைகளை செய்து கொண்டிருந்தார்கள் The same thing happened to the Nehemiah and the people when they started building the city and when they heard the words of the Ammonites they were troubled in themselves ஒருவேளை உங்களை பயமுறுத்துகிற வார்த்தைகளை சொல்கிறார்களா They might say the words which make you fear பிரதர் அதெல்லாம் நடக்காது Brother, that things won't happen. இதெல்லாம் வேஸ்ட் These are such a waste thing. இப்படியெல்லாம் நமக்கு முன்பதாக ஜனங்கள் வந்து வார்த்தைகளை அப்படி அள்ளி வீசுவாங்க. Hallelujah. People will come in front of us and talk like that. ஒருவேளை இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு ஒருவேளை பயந்து கொண்டிருக்கீங்களா? You might be afraid of the words like this. அருமையான தேவனுடைய ஜனமே இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை மேல கர்த்தரை மட்டும் நம்புங்க. எனக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். My dear brothers and sisters, believe the word of the Lord that He will fight for you. நெகேமியாவோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய காரியங்களை அவர் செய்வார். The Lord who was with Nehemiah, He will also be with you and He will do all the things for you. இவ்வளவு கிரியைகளை செய்தும் நெகேமியா ஒரு நாள் கூட அவன் மனமடிவு உண்டாகாதபடி அந்த அலங்கத்தை கட்டி எழுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். Even when the people of Ammonites made fun of the Nehemiah, he did not have sorrow in his heart, and he stood stronger with the Lord, and he built the city. Amen. Hallelujah. Amen. இன்றைக்கும் கர்த்தர் நீங்க விசுவாசிங்க கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவார் எனக்காய் காரியங்களை செய்வார் என்று அவர் மேல நம்பிக்கை இருங்க கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் Believe in the Lord that the Lord will fight for me and he will do everything for me and you will see it. உங்களுக்கு விரோதமாய் பரியாசம் பண்ணுகிற ஆவிகளை கர்த்தர் முறியடிப்பார். He will break all the spirits which are making fun of you. கிண்டல் கேலி நிந்திக்கிற ஆவிகளை கர்த்தர் முறியடிப்பார். He will break all the spirits which are mocking you. அவர்கள் பாருங்க இந்த அம்மோனியனாகிய தொபியா அந்த அவர்கள் என்ன செய்றாங்கன்னா அந்த அலங்கு கட்டுப்பட்டு விடுகிறது என்று சொல்லி பார்க்கறாங்க. Hallelujah. The Ammonites they look at the people who are building the city Nehemiah செய்யாத குற்றத்திற்காக அவர் இதை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்தில் அவர்கள் எதிராய் என்ன செய்றாங்க கிரியைகளை செய்கிறார்கள் so they made many petitions so that saying that Nehemiah had done this wrong even if he did not do that Nehemiah மேல பழிகளை போடுறாங்க they blamed on Nehemiah இதெல்லாம் அம்மோனிய ஸ்பிரிட் ஹalleluya இதெல்லாம் all our ammonite spirits இதெல்லாம் அம்மோனிய ஆவிகள் these are the ammonite spirits இந்த வேதத்தில் நீ வாசித்து பாருங்க நெகேமியா புத்தகத்தில் 4 இரண்டாவது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரை வாசித்து பார்க்கும் பொழுது அப்படி எப்படி எப்படி எல்லாம் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று தெரியும் When we read the chapters from Nehemiah from 2 to 8 we can see about many things which all they done against the children of God ஆனால் எத்தனை தான் அவர்கள் எதிராய் பரியாசம் பண்ண பிறகும் நிந்தித்த பிறகும் சோர்ந்து போகாதபடி நெகேமியா அந்த அலங்கம் முழுவதையும் கட்டி முடித்தார் So whatever the things they did against Nehemiah, he did not take it in his ears, and he did not get sorrow, and he stood strong with the Lord, and he finished build the city. Nehemiah ஓடு இருந்த தேவன் மகத்துவமும் பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன். The Lord who was with Nehemiah is the one who does great wonders. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மகத்துவமும் பயங்கரமான கிரியைகளை செய்கிற தேவன் இருக்கிறார் என்பதை கண்டுகொள்வார்கள். The Even in your life, people will see that the Lord who does great wonders is with you. பயப்படாதிருங்கள் எந்த ஒரு மனுஷனுடைய கலக வார்த்தைகளுக்கும் பயப்படாதிருங்கள் Do not be afraid by the words of the people. தைரியமாய் தேவனுக்காய் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி முன்னேறி உங்களுடைய காரியங்களை நடத்துங்கள் Move forward with a strong faith saying that the Lord is with me. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார் The Lord will do all the things for you. எதிர்மறையா யார் உங்களுக்கு எதிராய் வார்த்தைகளை போட்டாலும் அதை நம்பாதீங்க. அத பத்தி நீங்க பயப்படாதீங்க. Whatever the words come against you, do not believe in it and do not get sorrow about it. இயேசுவின் நாமத்திலே கர்த்தரை முன்வைத்து நீங்க முன்னோக்கி செல்லுங்க. Hallelujah. Say in Jesus' name and do everything and move forward. உங்களுடைய காரியங்களில் கர்த்தர் வெற்றியை தருவார். He will give a victory in your life. உங்களுடைய குடும்பத்திற்கு எதிரான அம்மோனிய ஆவிகளை கர்த்தர் முறியடிப்பார்.
He is going to break all the Ammonite spirits which are coming against your family. உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக இருக்கிற அம்மோனிய ஆவிகளை கர்த்தர் முறியடிப்பார். He is going to break all the Ammonite spirits which are coming against your family. உங்களுக்கு வேலை ஸ்தலங்களுக்கு எதிராக இருக்கிற பொறாமை எரிச்சலின் ஆவிகள் முறியடிக்கப்படும். All the spirits against you in your job working place will be broken. ஊழியங்களுக்கு எதிராக இருக்கிற அம்மோனிய ஸ்பிரிட்களை கர்த்தர் உடைத்து உங்களுக்கு சேந்தருவார். All the Ammonite spirits which are against the ministries will be broken. Hallelujah. 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 இன்றைக்கும் தேவன்ங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்க தைரியமா இருங்க. தேவனுடைய வார்த்தை வைத்து ஜெபியுங்கள். உங்களுக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் இருக்கிறார். Today also believe in the word of the Lord. Believe that the Lord is with me and do everything and he will do a great miracle in your life. உங்களுக்காய் மகத்துவமான பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். The Lord who does great and awesome things is with you. என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதை தேவ சமூகத்தில் வைத்து நீங்க செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் வளர்ச்சியை முன்னேற்றத்தை இந்த காரியங்களில கட்டளையிடுவார். Whatever the thing you do, keep it in front of the Lord and do it and he will be with you. கர்த்தர் மட்டும் முன்ன வச்சி நீங்க செய்து பாருங்க. உங்களுக்கு உங்களுடைய காரியங்களில மகிமையான காரியங்களை செழிப்பை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். Keep the Lord in front of everything and do all your works and you will see great miracles in your life. கர்த்தர் தம் இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Let the Lord bless you all by this word. Amen, amen, amen.